வணக்கம் மக்களே, நீங்கள் பாருங்க கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட், வெல்கம் டு த பேடாஸ் ஹல்க் எபிசோட் 6. நம்ம ஹல்க் இப்போதைக்கு அவங்க கூட இருந்த மற்றவங்க எல்லாருமே ஒன்றா சேர்த்துக்கிட்டு டேரெக்டாக நரகத்தில் மாட்டியிருக்காரு. நரகத்தில் அவங்க அப்பா ஹல்குக்குள்ளே இருக்க அந்த புரூஸ் பேனர் அந்த காமா ஃபார்மேஷனை தனியாக எடுத்து வச்சிருக்க. ஹல்க் ரொம்ப வீக்காக இருக்காரு. ஹல்கை எதுக்குறதுக்கு இப்போதைக்கு யார் வர தெரியுமா? த ஒன் பிலோ ஆல் ஹிம்செல்ஃப். ஹல்க் இது எல்லாத்தையுமே தாண்டி நரகத்துலேருந்து எப்படி தப்பிப்பார், ஏன் இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க, மொத்தமாக பார்த்துருவோம். நீ கொடுக்க வேண்டிய எல்லா சக்திகளும் எனக்குள்ள இருக்கு. என்னுடைய ஆயுதம் அப்படின்னு இப்போதைக்கு இந்த ஒன் பிலோ வால் அவருடைய வாய்க்குள்ளது ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஆர்மி சோல்ஜர்ஸை இறக்கி விட்டு இந்த பக்கம் நம்ம ஹல்கை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே தூரமா மலை உச்சியில் நின்று அவங்க அப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. தன்னை நோக்கி ஒரு மிகப்பெரிய படை பலமே ஓடி வந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஹல்கு, இவ்வளோ தோணால பண்ண முடியுமா? நான் ஹல்குடா, எது ஏன் வீடு அப்படின்னு இறங்கி எல்லாருமே போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் ரிக் ஜோன்ஸ், ஆஹா ஹல்க் அடி வாங்குறதா, என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு இவரும் ஒரு மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அடித்து தம்சம் பண்ணுறாரு. பட் ஹல்க் இப்போதைக்கு ரொம்பவே வீக்காக இருக்காரு. அவருக்குள்ளே இருக்க அந்த காமா எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சார்பிங் மேன் வந்து எடுத்து வச்சிருப்பார்ல, அதுதான் இப்போதைக்கு அந்த ஹல்க் கிட்ட வந்து சேராமல் ஹல்கோட அப்பா மலை உச்சியில் பாதுகாத்துட்டு இருக்காரு. ஹல்க் முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே சமாளித்து தடுக்க ட்ரை பண்ண சுற்றி இருக்கவங்க நம்ம ரிக் ஜோன்ஸை பிரித்து மேஞ்சிடுறாங்க. மெகிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்பா என்னை விடுங்க, நான் எப்படியாவது அவனுக்கு உதவி செய்கிறேன், எனக்கு தெரியும் அவன் தான் அவனை கொண்டான், ஆனால் ஹல்க் பாவம்ப்பா, அவனால் தனியாக இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு அவங்களும் கதர்றாங்க. பட் இவளால் என்ன உதவியை பண்ண முடியும்? ஒன் பிலோவால் வாயிலிருந்து கோடிக்கணக்கான அந்த சோல்ஜர்ஸ் இறங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மலை உச்சியை நோக்கி ஏறிட்டு இருந்த அப்சார்பிங் மேனும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன், என்னால் மட்டும்தான் இவனை தடுக்க முடியும் அப்படின்னு அங்கே இருக்க அந்த மலையோட கல் பவரை, கல் ஸ்ட்ரென்த்தை அப்சார்ப் பண்ணி இவரும் கல்லா மாறி பிரெயின் மேனர் முன்னாடி நிற்கிறாரு. பிரெயின் மேனர் ஷாக் ஆயிட்டாரு. கிரேல், நீனும் உயிரோட தான் இருக்கியாரா? சரி, இப்போ இங்கே எதுக்கு வந்த? நான் ஒரு மாதிரி நிற்கிறத பார்த்து உனக்கு புரியலையா? சின்ன வயசில் என்னையும் எங்கள் அப்பா டார்ச்சர் பண்ணா, நீ பண்ணியே புரூஸ் பண்ணற அதே மாதிரி தான். ஆனால் அவனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் எங்கள் அப்பாவை கல்தா மெட்டில் அடித்து கொண்டேன்டா. இதை கேட்டோன்னே பிரெயின், அப்போ என்னையும் கொள்ள வந்திருக்கேடா, நீ சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு தன்னுடைய அந்த டெபிள் ஃபார்மை வெளில காட்ட கிரீலுக்கு ஒரு விஷயம் புரியுது. கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இவனை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, ஆனால் என்னால் நான் செஞ்ச ஒரு தப்பை சரி செய்ய முடியும்னு சொல்லி எனக்கு இன்னொரு பிளான் இருக்குது. உன் கூட சண்டை போட உன் புள்ள வருவாண்டா அப்படின்னு பக்கத்தில் புரூஸ் பேனர் வடிவத்தில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த காமா ஃபார்ம் எல்லாத்தையுமே தூக்கி ஹல்க் இருக்க திசையை நோக்கி நம்ம அப்சார்பிங் மேன் ஏறிகிறாரு. இதை பார்த்தோன்னே அந்த இடத்துல பிரெயின் பேனர் செம்ம ஷாக் ஆக அந்த சக்தி டைரக்டாக ஹல்க் பக்கத்தில் வந்து கிராஷ் ஆகுது. ஹல்க் உடம்புலேருந்து உருவப்பட்ட எல்லா காமா ரேடியேஷனுமே இப்போதைக்கு ஹல்க் திரும்ப உள்ளே எடுத்துக்கிறாரு. நோஞ்சானா இருந்த ஹல்க் தி டெவில் ஹல்காக மாறுறாரு. இப்போ வாங்கடா அப்பா, இதை பார்த்துட்டு இருக்கியா, இரு வரேன். நீ ஏன் குழந்தை இல்லை, ஏன் பையன் இல்லை, எப்போதுமே என் பையனாக நீ இருந்ததும் இல்லை. நீ அந்த அரக்கனோட பையன், அரக்கனோட பையனாக தான் நான் எப்போதும் வாழ்ந்துட்டுருப்பேன். இங்கே பாரு, நான் யார் நீ தேடிட்டுருக்க, நான் யாருன்னு நீ எப்போ கண்டுபிடிச்ச, உனக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது. ஹல்க் இஸ் ஹல்க் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹல்க் ஸ்மாஷ் பண்ண அதில் ஏற்பட்ட அதிர்வலை இந்த பக்கம் அந்த மலை உச்சியில் இருந்த நம்ம பிரெயின் மேனரை தூக்கி எறியறது மட்டும் இல்லாமல் அங்கே புகை வடிவத்தில் வந்த அந்த ஒன் பில்லோவாலையுமே கலைச்சிருது. ஸோ அந்த இடமே இப்போதைக்கு கிளியர் ஆகிட்டது. ஒன் பில்லோவாலும் அவனுடைய ஆர்மியும் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுறாங்க. மெகி திரும்பி பார்க்க அவருடைய அப்பாவும் இப்போதைக்கு இறந்த நிலைமையில தான் இருக்கா, என்ன நடக்குதுன்னு புரியாமல் அவள் ஆட ஆரம்பிக்கிறான். ஹல்க் இப்போதைக்கு கீழே யாரோ விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னே அவனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். வேறு யாரும் இல்லை, பேனர் தான். பேனர் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டுருக்கான். பேனர், இங்கே கேளு, கிரில் என் உடம்புலேருந்து எடுத்து அந்த காமாவை திரும்ப கொடுத்துட்டான். பச்சை கதவைனால மூட முடியும், ஆனால் நீ அதுக்கு வேணும் புரூஸ் பேனர். உன்னை விட்டுட்டு என்னால் இங்கே போக முடியாது. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாதா உயிர் வாழ முடியும். என்னை நம்பு நண்பா, உன்னை எப்போதும் நான் காப்பேன் அப்படின்னு சுருண்டு விழுந்துருந்த அந்த புரூஸ் பேனரை தூக்கிக்கிட்டு நம்ம ஹல்க் அங்கேருந்து கிளம்பி இந்த நரகத்தை விட்டு மற்ற நண்பர்களோட தப்பிச்சிடுறாரு. கண்ணை மூடி தொடர்ந்து பார்க்க அந்த ஹல்கோட அந்த நரகத்தில் மாட்டினவங்க எல்லாருமே தனியாக ஒரு இடத்துல இருக்காங்க. கிரீல் ஆரம்பித்து சாஸ்குவாச் மெகின்னு சொல்லி எல்லாருமே தனியாக இருக்காங்க, ஹல்க் மட்டும் மிஸ்ஸிங். மெகி ஸ்டில் ஷாக்கில் தான் இருக்காங்க. உடனே ஆல்ஃபா ஃப்ளைட் சென்டருக்கு கால் பண்ணுங்க. இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் இங்கே அப்பாவை பார்த்தேன், பட் இங்கே யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு என்னால் யூகிக்க முடியல. இங்கே என்ன நடந்ததுன்னு யார்கிட்ட சொன்னால் அவங்களாம் நம்ப போகிறாங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க இது எல்லாத்தையுமே தூரத்தில் ஏஜென்ட் பர்பேங்க் கையில் ஸ்னைப்பரோட பார்த்துட்ருக்காரு. ஹல்க் திரும்ப வருவா, அவனை போட்டு தள்ளாங்கிற ஒரு குறியில் தான் இப்போதைக்கு பர்பேங்க் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அங்கே ஹல்க் இல்லாததை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே ஷாக், இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, ஹல்க் எங்கே இருப்பான்? பெட்டி ராஸோட வீட்டில் ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்த நம்ம பெட்டி, ஹலோ, யார் யார்ப்பா நடுராத்திரி கால் பண்ணி அழுதுட்டு இருக்கிறது, யார்? பெட்டி,
இந்த வாய்ஸை கேட்டோடனே பெட்டி ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு குட்டி டெலிஃபோன் பூத்தில் இருந்து இப்போதைக்கு நம்ம புரூஸ் பேனர் பெட்டியை கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு தான் நம்ம பெட்டியோட அப்பா இறந்த நாள், தண்டபோல்ட் ராஸோட 3வது இறப்பு. பெட்டி பொதுக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்க. காரணம், பெட்டி இதுக்கு முன்னாடி 2 தடவை அவங்க அப்பாவை புதைச்சிருக்காங்க, திரும்ப உயிரோடு அவர் வந்திருக்காரு. தண்டபோல் ட்ராஸோட ஒரு ஆன்மாவை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹல் கூட சண்டை போடும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ விச் மீன்ஸ் தண்டபோல்ட் இப்போதைக்கு இறந்துருக்காரு. அவருடைய ஃபியூனரலில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் யாராவது அவருக்கு மரியாதை செலுத்தணுமாங்கிற ஒரு விஷயத்தை கேட்கறது கூட அவங்க கண்டுக்காமல் உட்காந்துருக்கேன். அந்த சமயத்தில் இப்போதைக்கு தண்டபோல் ட்ராஸோட இடத்துல இருக்க ரெஜினால் ஃபோல்டன் பார்த்தீங்கன்னா முன்னோக்கி வராரு. ஒரு வகையில் எனக்கு அவர் அப்பா மாதிரி, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே கற்றுக் கொடுத்தது அவர் தான். என்னுடைய திறமைகள் மேலே அவர் அளவு கதிந்த நம்பிக்கை வச்சுருந்தாரு. மிக முக்கியமாக மிருகங்களை எப்படி வேட்டையாடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. தண்டபோல் ட்ராஸ் எப்போதுமே எங்கள் இதயத்தில் இருப்பாருன்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கதை பார்த்து நம்ம பெட்டி வந்து பார்த்தோன்னா காண்டாகிறாங்க. ஏன்னா இவருக்கு அவங்க அப்பாவையும் பெருசாக பிடிக்கல, அதே மாதிரி இந்த 14 சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ரெண்டு பேருமே இவருடைய பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஹஸ்பண்ட். புரூஸ் பண்ணரை தோர்த்துட்டு இருக்கேன் இவங்க, பிடிக்குமா என்ன பின்ன? அவங்க அப்பா புதைக்கிறத பார்த்துட்டு அவர் செம்ம காண்டில் அங்கேருந்து கிளம்ப போது பக்கத்தில் வந்து நின்னது நம்ம டூரிஸ்டாக இருக்கு. உனக்கு அவனை பார்த்தா செம்ம காண்டாக இருக்கல, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்கள் அப்பாவுக்கு உன்னை விட அவனை தான் அதிகமாக பிடிக்கும் போலையே. பட் எனிவேஸ், நீ எங்கேயோ வெளியூருக்கு போகிறேன்னு கேள்விப்பட்டேன் பெட்டி. நான் என்னுடைய அந்த ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது ரோபோட்டாக மாறும், நான் உனக்கு காட்டவா? அதோடைய பேர் ஸ்டார்க் ஸ்க்ரீம் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காமெடி அடிக்க நம்ம பெட்டி காண்டில் வேணா வேணா நான் ஃப்ளைட்டு புக் பண்ணிட்டேன் அதுலேயே போகிறேன் அப்படின்னு பெட்டி அடுத்த நாள் ஃப்ளைட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல, பட் பெட்டி போகிற எல்லா இடத்தையுமே நம்ம 14 ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு விஷயம் பெட்டிக்குமே தெளிவாக தெரியுது. ஸோ பெட்டி அந்த பக்கம் நம்ம புரூஸ் பேனர் எனக்கு கால் பண்ணி பேசின ஒரு விஷயத்தை எப்படியோ ஏதோ ஒரு வகையில் 14 ஒட்டுக்கிட்டிருக்கான். நான் வீடு முழுக்க கேமரா, ஏதாவது வித்தியாசமான பக்கு, மைக்ரோஃபோன் வச்சுருக்கேனான்னு தேடி பார்த்தேன். எதுவுமே என் கணக்கு தென்படல, பட் எப்படியோ அவன் ஒட்டுக்கிட்டிருக்கான். பரவாயில்ல, நான் புரூஸை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்பி புரூஸோட அந்த சீக்ரெட் லொக்கேஷனுக்கு போகிறான். ஸோ புரூஸ் ஒரு காட்டுக்கு நடுவில் யாருமே என்ன கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அமைதியாக உக்காந்துக்கிட்டு எப்படி பெட்டிக்கிட்ட சாரி கேட்கணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஐம் சாரி, நான் ஓடி இருக்கக்கூடாது, ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல கரெக்டாக பெட்டி வந்துடுறாங்க. பெட்டிக்கு ஃபஸ்ட்டு புரூஸ் மேலே காண்டு இருந்தது, பட் புரூஸை பார்த்த உடனே அவங்க காதலில் திரும்ப விழுந்தாங்க. ஸோ டேரெக்டாக போய் நம்ம பெட்டி புரூஸை கட்டுப்பிடிச்சு, எங்கடா போனேன், இவ்வளோ நாள் எங்கே போனேன், என்னை விட்டு எப்படி போகணும் மனசு வந்தது, அதை கத்தி பேசிட்டு புரூஸோட காதுக்கிட்ட போய் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு புரூஸை எப்படியோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே தூரத்தில் ஏஜென்ட் பர்பேங்க் ஸ்னைப்பரில் டார்கெட் பண்ணிகிட்ருக்காரு. எஸ் எப்படி பர்பேங்குக்கு இவர் இருந்த இடம் தெரிய வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல, பட் 14 எப்படியோ பர்பேங்கை வச்சு பெட்டியை ஃபாலோ பண்ணி புரூஸ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. பர்பேங்குக்கு மற்றவங்களை பற்றி கவலையே கிடையாது. புரூஸுக்கு நடுவில் பெட்டி வந்து நிற்கிறா, அவளை சுட்டு பின்னாடி இருக்க நான் புரூஸை கொண்டுடுவா அப்படின்னு சொல்லி கேட்க 14 இல்லை இல்லை இல்லை, இன்றைக்கி தான் தண்டபோல்ட் ட்ராஸை நாங்கள் புதைச்சோம், அவங்க அப்பாவை புதைச்சா அதே நாளில் இவளையும் கொள்ள நான் விரும்பலை, காத்துரு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பெட்டி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நம்ம புரூஸ் கிட்ட எப்படி இங்கிறது நீ போன, நான் எங்கள் அப்பா செத்துது கூட அழல, ஆனால் நீ விட்டுட்டு போனிருந்தாச்சு நான் அழுத, நீ செத்துக்கியா உயிரோட இருந்தியான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல புரூஸ், வெல் நான் கண்டிப்பாக யாருக்காவது கால் பண்ணி சொல்லியிருக்கணும், ஆனால் நான் தொலைஞ்சு போயிட்டேன் பெட்டி, நான் தொலைஞ்சு போயிட்டேன், ரிக் ஜோன்ஸ் இறந்துட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி இவங்க அவங்களுடைய கடந்த காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பர்பேங்க் தெர்மல் விஷனில் ரெண்டு பேருமே டார்கெட் வச்சுருக்காரு. யார் பெட்டி யார் புரூஸ்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. 14 கிட்ட ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தனை கொண்டுடுவா அப்படின்னு சொல்லி கேட்க 14 வேணாம், இப்போதைக்கு யாருமே கொள்ளாத, சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கு, இந்த சமயம் ஹல்கோட சமயம், வெளியில் வந்தால் உன்னை போட்டுருவான், அங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்ல பர்பேங்க் கேட்குற மாதிரி இல்லை, ஏனே மீனே மைனிமோ ஐம் டேக்கிங் த ஷார்ட் அப்படின்னு சொல்லி பட்டன் சுட்டுறா இருக்க. பட் பர்பேங்கோட கணக்கு தப்பாக போயிடுச்சு, அங்கே இருந்தது பெட்டிராஸ். பெட்டிராஸ் தலையில் குண்டு பாய அங்கே சுருண்டு கீழே விழுறா பெட்டி. இதை பார்த்தோன்னே பேனருக்கு கோவம் வந்து பட்டுன்னு ஹல்கா மாறுறாரு. எதை பற்றி யோசிக்கல, அவர் இருந்த இடத்த அடித்து நொறுக்கிட்டு எங்கேருந்து புல்லட் வந்துச்சோ அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. பர்பேங்கு உட்ரா ஜூட் அப்படின்னு சொல்லி திரும்பி ஓட ஹல்க்கு விட்டுறபதே தெரியல, த கையில் இருக்க அந்த ஸ்னைப்பரை டக்குனே ஒரு ஏகே ரைஃபிளாக மாற்றி பட்டு 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 பட்டுன்னு நம்ம ஹல்கை சுட ஹல்கோட முகத்தை கிழிச்சிக்கிட்டு அந்த புல்லட் வெளில வருது. ஹல்க் அதை பற்றி கண்டுக்கவே இல்லைங்க, கோபத்தில் ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு துரத்த ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி 14 அவனை உடல கொள்ள முடியாது, ஜஸ்ட் ஸ்டன் அண்ட் ரன், அவனை ஏமாத்திட்டு அங்கேருந்து ஓடப்பாரு அப்படின்னு சொல்ல ஓடுன நம்ம பர்பேங்க் ஒரு பள்ளத்தாக்கு பக்கத்தில் வந்து மாட்டிக்கிறாரு. ஹல்க்கு முன்னாடி நிற்க, என்னால் அவளை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நல்ல தடுமாறி நிற்க. பின்னாடி இருந்த ஒரு சத்தம், அட்டீஸ் சோல்ஜா இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த ஏஜென்ட் பர்பேங்கை தள்ளி யாரோ தங்க வந்து நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே ஹல்க் ஷாக் ஆகிறாரு. என்ன ஹல்க்கு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன தெரில, நான் தானே உன் டாக்டா, கொஞ்சம் அமைதியாக பேசுவோமா? கோவத்தில் கண்ணெல்லாம் செவந்து நிற்கிற ஹல்க் இப்போதைக்கு அவன் முன்னாடி நிற்கிற ஒருத்தரை பார்த்து காம்டவுன் ஆகுறாரு. யார் அவரு, நிஜமாலே பெட்டி செத்துட்டாளா,
ஹல்க் இங்கிறது எங்கே போகிறான் தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் மறக்காம அந்த ஹல்க் மாதிரி ஸ்மாஷ் தட் லைக் பட்டன். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடலை மீட்பட்டேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா